வணக்கம், நான் உங்கள் சென்னை இண்டியன் ரவி பேசுகிற எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 டே 78 இன்னைக்கு மண்டே வித்தியாசமாக ஆரம்பித்தாங்க. வேக்கப் சாங் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்கப்பே இல்லாமல் பிக் பாஸ் என்ன கேட்டாருன்னா, யார் ஃபைனலுக்கு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாரும் கண்டஸ்டன்ட்ஸ் பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீக் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக மண்டே ஆனால் ஸ்மால் ஹவுஸ்க்கு அனுப்புவாங்க, பிக் ஹவுஸில் இருக்கவங்க பிரிச்சுட்டு. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நோ கேப்டன் வீக் அப்படின்னு சொல்லிட்டாரு. மெயினாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, கேப்டன் இல்லாத வாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்மால் ஹவுஸ்ன்னு பிரித்து யாரும் உட்கார வேண்டாம், எல்லாருமே வெளியிலேயே பிக் ஹவுஸ்லேயே இருக்கலான்னு சொல்லிட்டாரு. அது எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நாமினேஷன் அதிகமாக ஓட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா விசித்ரா, அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறமா ரவீனா, இவங்க மூணு பேர் தான் வந்தாங்க, மற்றவங்கெல்லாம் வரல. ஸோ இந்த மூணு பேரில் ஒருத்தர் இந்த வாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கான்னு தெரியல, அந்த சர்ப்ரைஸ் ஏதாவது பிக் பாஸில் இருக்கான்னு தெரியல. போன வாட்டி போன வாரம் வந்து அனன்யா ராவ் போன மாதிரி இந்த வாரம் யாராவது போகிறாங்களான்னு நம்ம பார்க்கலாம். 2-3 weeks தான் இருக்குது, பயங்கரமாக சஸ்பென்ஸாக போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.